ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். ஆர்சிபி 7 விக்கெட் வித்தியாசத்தில் எம்ஐயை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், சனி போனால் தனியாக போகாதுங்கிற மாதிரி நம்ம ஜெயிச்சா அவனும் ஜெயிக்கிறான், நம்ம தோத்தா அவனும் தோக்கிறான். அந்த மாதிரி சிஎஸ்கே தோக்குறாங்க, நமக்கு சப்போர்ட்டுக்கு எம்ஐயும் தோத்துக்கிட்டே இருக்காங்க. எம்ஐ 4 தோல்வி அண்ட் சிஎஸ்கே 4 தோல்வி, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி ஒற்றுமையை வந்துட்டு பார்த்ததே இல்லை. டெஃபினட்டாக வந்துட்டு எம்ஐ மீண்டு வருவது மிகப்பெரிய கடினங்க. அவங்க பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க. எப்படி ப்ரோ அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிறேன் வேணாம், அந்த டீமில் பவுலிங் இல்லைங்க. தவறாக அந்த டீமோட ஓனர் ஆக்ஷனில் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க, வேறு வழியே இல்லை. அந்த டீம் என்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பேட்டிங்கில் 250 ரன் அடித்தாலுமே அங்கே தம்பி உணட்கட்டு எல்லாம் புட்டு புடிச்சுகளை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் லெவலில் அது சாத்தியப்படாதுங்க, ஐபிஎல்லுமே அந்த லெவல் தான். இந்த ரீசனால் எம்ஏயை மறந்துட வேண்டியது தான். உடனே கேட்பீங்க, அப்போ சிஎஸ்கேவும் அந்த நிலைமை தானே ப்ரோ, 4 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தீபக் சிகார் அடுத்த மேட்ச் கம்பேக் பண்ணுவார். சேம் டைம் கேப்டனை வந்துட்டு சடனாக மாற்ற போகிறாங்க. சென்னை டீமில் நீங்கள் பிளேயிங் லெவனை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 10 பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க, யாராவது ஒரு பிளேயர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பெங்களூரை வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினங்க, நானே சொல்லிடுறேன். ஒருவேளை ஆண்டவன் புண்ணியத்தில் வின் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வெற்றி படிக்கட்டு உயர்ந்துக்கிட்டே போகும்னு எதிர்பார்க்கலாம். எம்ஐ பெங்களூர் மேட்சில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் நிகழ்த்தியிருக்காரு தமிழன் டி கே. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் ரோலில் களமிறங்கி டி கே இதுவரை நாட் அவுட் பேட்ஸ்மேனாக தான் பவுலியன் நின்று போயிருக்காருங்க. ஆர்சிபி வந்துட்டு 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 4 மேட்சுமே அவர் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக தான் வெளியே போயிருக்காரு. இதுவரை இந்த ரெக்கார்டு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் வச்சது கிடையாது. ஒரு புதிய மைல்களை எட்டியிருக்காரு தமிழன் டி கே. முதல் பேட் பண்ணிய எம்ஐ வந்துட்டு 151 அடித்தாங்க. புதுசாக கல்யாணம் பண்ணா பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இசான் கிஷானும் ரோஹித் சர்மாவும் செம்ம ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணாங்க. போக போக பார்த்தீங்கன்னா திருமண லைஃப் போர் அடிச்சிடும், அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாயிரும்னு வைங்களேன். அந்த மாதிரி சுருங்கி சுருங்கி எம்ஐ பேட்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே குறுகிருச்சு. பெங்களூர் பவுலர் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துட்டாங்க. எம்ஐ டீமில் ஸ்கை மட்டும்தான் வேற லெவலில் ப்ளே பண்ணுறாரு, தரமான இன்னிங்ஸ் ப்ளே பண்ணார். ஓகேவா, இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு அவர் தாங்க வெளிப்படையாக பேசியிருக்காரு, எம்ஐ டீமில் வந்துட்டு பேட்டிங் மட்டும்தான் இருக்கே தவிர இந்த பவுலிங்கை வச்சுட்டு ஒரு அணியும் பிடுங்க முடியாது, நாங்கள் 200 ரன் அடித்தாலும் எதிரணி டீம் அடிச்சிருவாங்க, ஆக்ஷனில் வந்துட்டு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க என்றும் வெளிப்படையாக பேசிட்டாருங்க. அதனால தான் சொன்னேன், சூரியகுமார் யாதவே அப்படி சொல்கிறாருன்னா எம்ஐ பிளே ஆஃப்குள்ளே போகாது. அஞ்சு ராபத்துன்னு நினைக்கிறேன் 66 ரன் காட்டு காட்டுன்னு காட்டிட்டாருங்க. ஃபாப்டு ப்ளஸி ஸ்லோ பிளே கிங் மேக்கர் கோலி வந்துட்டு 48 ரன் குயிக்காக விளாசினார். எம்ஐ பவுலர்ஸை பார்த்தீங்கன்னா உரிச்சு அள்ளிட்டாங்க, உப்புமா போட்டாங்க. பழைய திருடி கதவு தொடிங்கிற மாதிரி கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா, வழக்கம் போல் பவுலிங் சரியில்லை, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால தோல்வி கண்டிப்பாக தான் ஆகும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே 10 பிளேஸு அண்டு எம்ஐ 9வது பிளேஸு. எப்படி ஒற்றுமைன்னு பார்த்தீங்களா, எப்படியோ இருந்த டீம் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எம்ஐக்கு இந்த வருடம் சுத்தமத்தப்பாடாக இழுத்து மூடிட்டாங்க, நம்ம பெங்களூரோட தோத்துட்டோம்னு வைங்களேன் நம்மளையும் இழுத்து மூடிடுவாங்க, இழுத்து மூடிடுவாங்களா, அப்படி இல்லைன்னா தப்பிச்சிருவோமா சிஎஸ்கே? உங்களோட கருத்தை தட்டி விடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.